ஹலேலூயா. இப்போது நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 6வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் 6வது வசனம். இந்த ரூத்தின் புஸ்தகம் என்று இதுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒரு மோபாவிய ஸ்திரீ. இந்த மோபாவிய ஸ்திரீ நம்முடைய வேத புஸ்தகத்தில் ஒரு தலை, அதாவது ஒரு புஸ்தகமாக வருவது அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம். ஏனென்றால் மோவாப் ஜனங்கள் 10 தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வேத புஸ்தகத்தில் தேவனையே கூறியிருக்கிறார். ஆனால் இந்த ரூத் வேத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். இதற்கு காரணமாக இருந்தவர்கள், அதாவது முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரூத் 1:1, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோபாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோபாப், அதாவது மோபாவுக்கு போக காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இந்த பஞ்சம் உண்டான உடனே அங்கே இருந்தவர்களெல்லாம் அப்படியே இருந்து அந்த பஞ்சத்தில் பிழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் எந்த காரணத்து நிமித்தம் பஞ்சம் வந்தது என்று தெரியவில்லை. என்றாலும் ஜனங்களிடத்துல பாவம், அசுத்தம், அக்கிரமம், தேவனை எரிச்சலூட்டுகிற காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள் வரும்போது கர்த்தர் சில நேரங்களில் அவர்களை தண்டிக்கிறார், பஞ்சத்தை அனுப்புகிறார், கொள்ளை நோயை அனுப்புகிறார், அது மட்டும் பட்டயத்தை அனுப்புகிறார், இதை பல பல சத்துருக்கள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். இப்படி பல காரியங்கள் தேவன் அவர்கள் நடுவிலே செய்து கொண்டு தான் வந்தார் காலங்களில். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் படிக்கும்போது நன்றாக தெரியும். அவர்கள் அதுதான், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் நியாயாதிபதிகள் முழுவதும் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதும் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடும் போது அவர் ஒரு இரட்சகனை எழுப்பி அவர்களை ரட்சிக்கிறார். மறுபடியும் பாவம் செய்கிறார்கள், விக்கிரகாராதனைக்கு போகிறார்கள், தேவனை விட்டு விலகி போகிறார்கள். அவர்கள் அப்படி செய்வதும் இரட்சகரை எழுப்புவதும் இரட்சிக்கப்படுவதும் சில காலம் அமைதலாக இருப்பதும் மறுபடியும் அங்கு கலகம் ஏற்படுவதையும் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நாட்களிலே தான் இப்போது பஞ்சம் உண்டாயிற்று. அப்படியானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஏதாயிலும் தவறுகள் காணப்பட்டிருக்கலாம், ஆகையினால்தான் இங்கு பஞ்சமும் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்டபடினால எல்லாரும் அமைதலோடு அங்கே தான் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குடும்பம் என்ன செய்தார்கள் என்றால் எழுந்து இந்த பஞ்சத்தில் நாம் பிழைக்க முடியாது, இங்கே இருக்க முடியாது அப்படின்னு புறப்பட்டு எங்கே வர்றாங்க, மோவாப் தேசத்துக்கு வர்றாங்க. ஆனால் மோவாப் தேசத்துக்கு வரக்கூடாது, அது சபிக்கப்பட்ட தேசம், இந்த ஜனங்களோடு உறவு வைக்கக்கூடாது, அங்கே அங்கு தங்கக்கூடாது. ஏன்னால் இஸ்ரவேல் ஜனம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்தில் உலக ஜனங்களோடு ஒருமித்து வாழாதபடிக்கு அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு தனியாய் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள், கர்த்தர் அவள் நடுவிலே வாசமாக இருக்கிறார். இவைகளையெல்லாம் விட்டு விட்டு தான் மோபாவுக்கு வந்து விட்டான், வந்து விட்டு இங்கே பிழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகா, எல்லாம் நன்றாக இருக்கிறது, நல்லா சாப்பாடு கிடைக்கிறது, நல்லா எல்லா வசதியும் இருக்கிறது, நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு சில காலம் திடீரென்று ஒரு கடும் புயல் அந்த குடும்பத்தில் வீசினது. என்னவென்றால் அந்த எலிமலைக்கு இறந்து போய்விட்டார் நகோமி. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், நகோமியும் 2 குமாரர்கள் அந்த வீட்டிலே குடியிருக்கிறார்கள், தலைவன் இல்லை, குடும்ப தலைவன் இல்லை, சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய துக்ககரமான காரியம் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அவள் தன்னுடைய மக்களோடு இருக்கிற நேரத்தில் அவள் தன்னுடைய பிள்ளைகள் என்னை தனித்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, ஆண் பிள்ளைகள், அவர்களுக்கு பெண் கொண்டாள். அந்த மோவாபிய ஸ்திரீகளையே அவள் பெண் கொள்ள வேண்டிய சூழ்நிலை, ஏனென்றால் மோவாவுக்குள்ளே தான் அவள் இருக்கிறாள்.
ஆகையினாலே மோவாப பெண்களை தான் ரெண்டு பேருக்கும் அவள் கல்யாணம் பண்ணி வைத்தாள். இப்படியும் இருந்து கொண்டிருக்கிற வேளையிலே என்ன நடக்கிறது என்றால், அடுத்த பெருங்காற்று புயல் கொடுங்காற்று வீசுகிறது, ரெண்டு மகனும் இறந்து விட்டார்கள். எப்படி இருக்கும் அந்த நகோமிக்கு? அவளுக்கு தாங்க முடியாத ஒரு துக்கம், தாங்க முடியாத ஒரு துயரம், வேதனை. நம்ம குடும்பத்தில் நமக்கு இப்படியெல்லாம் நேரிடுமானால் நம்ம தாங்கிக் கொள்ள முடியுமா? ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு விஷயம் அறிந்து கொள்ள வேண்டும், அவள் கர்த்தரை விட்டு விலகவில்லை. கர்த்தரிடத்திலே அவள் உறுதியாக இருந்தாள். அந்த மோபாவிய பெண்களுக்கும் கூட அவள் கர்த்தரை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறாள், கர்த்தரை பற்றி அவள் விளக்கி கொடுத்திருக்கிறாள். ஆகையினால அவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாகவே தான் இருந்திருக்க வேண்டும் அந்த வீட்டுக்குள்ளே. அப்படி தான் கீழ் வசனங்களை படிக்கும்போது அது நன்றாக தெரியும். அப்போது இவள் கேள்விப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவன் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். பஞ்சத்து நிமித்தம் மோவாபுக்கு அவள் வந்தாள். ஆனால் இப்போ அவள் கேள்விப்படுகிறாள், தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டது அவளுடைய உள்ளம் இப்போது வேதனைப்படுகிறது. வேதனை அல்ல, அவள் ஒரு பக்கம் சந்தோஷப்படுகிறாள், ஆனால் அந்த இதை என்ன செய்ய முடியலை, அவள் அங்கே இருந்து அனுபவிக்க முடியவில்லை. இஸ்ரவேலில் இருந்து அவள் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் மோவாப் தேசத்தில் இருக்கிறாள், இந்த பஞ்சத்து நிமித்தம் வந்தாள். நாம் தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடியான சூழ்நிலைகள், பல உபத்திரவங்கள், பல பாடுகள் வரும்போது நாம் கர்த்தருடைய வசனத்தை விட்டோ, தேவ ஜனங்களை விட்டோ, கர்த்தருடைய பாதையை விட்டோ வழி விலகி போகக்கூடாது. நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு போகக்கூடாது, சொந்த வழியிலே போகக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நமக்கு செம்மையாய் சில காரியங்கள் தோன்றும், அதன் வழியிலே போகவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வர, கண்ணீர் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இவங்களுக்கு வந்த மாதிரி பசிப்பட்டினி கூட வரலாம். என்றாலோ கர்த்தருடைய வசனத்தை விட்டோ, கர்த்தருடைய வழியை விட்டோ, கர்த்தருடைய தேவ பிள்ளைகளின் அந்த உபதேசங்களை விட்டோ, அவர்கள் சொல்லித்தருகிற ஆலோசனைகளை விட்டோ நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு போகவே கூடாது. ரோமர் நிருபம் 12:12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள். இந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில என்ன உண்டாகிறது, உபத்திரவம் உண்டாகிறது. உபத்திரவத்தில் எப்படி இருந்து கொள்ள வேண்டும், பொறுமையா இருந்து கொள்ள வேண்டும். பொறுமையா இருக்கிறது மட்டுமல்ல, நாம் அடுத்தபடி செய்ய வேண்டிய காரியம் என்னது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்களை மனுஷரிடத்துல சொல்ல போவோம், அவங்க கிட்ட உதவி கிடைக்குமா, இங்க உதவி கிடைக்குமா, பக்கத்து வீட்டுல கிடைக்குமா, நம்ம அம்மா அப்பா கிட்ட போனா கிடைக்குமா, வேற யார், பணக்காரங்களா யார் இருக்காங்க, அவங்க கிட்ட போலாமா, இப்படியெல்லாம் நம்ம மனுஷரை நாடி தேடி ஓடுகிற இந்த பழக்கத்தை விட்டு விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலே போய் அவரிடத்திலே எல்லா காரியங்களையும் சொல்ல வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்மிடத்துல சில நேரம் குறைவுகள் வரலாம், தவறுகள் வரலாம், விசுவாசக்கேடு குறைவுகள் வரலாம். ஆண்டவரிடத்துல ஆராதிக்கிறதுலே, அவரை நேசிக்கிறதுலே, அவரை பின்பற்றுகிறதுலே இந்த காரியங்கள்லாம் குறைவுகள் வரலாம். அப்ப இந்த உபத்திரவ காலத்துல நம்முடைய குறைவுகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், குறைவுகளை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் அந்தந்த உபத்திரவத்துல பொறுமையா இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வரவே வராது. அதுவும் பெண்களாகிய நமக்கு ஆத்திர அவசரம் ரொம்ப முட்டிக்கிட்டு வர்றோம். அப்படிதானே, எங்கே போகலாம், எங்கே விடுதலை கிடைக்கும், எங்கே போனால் என்ன கிடைக்கும், அப்படி இப்படின்ட்டு பல எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருக்கும். அதுவும் தன்னந்தனியாக இருக்கிற நேரத்தில் எண்ணங்கள் அப்படியே எப்படி அலை அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையிலே நாம் கொஞ்சம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு பார்த்தீங்களா, அவருக்கு அந்த உபத்திரவத்தில் எப்படியாக இருந்தார், பொறுமையாக தான் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இப்போ பாருங்க, உடம்பெல்லாம் இப்படிப்பட்ட வேதனை புண்ணா இருக்குது, ஓட்டை தான் எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மனைவிக்காரி என்ன சொல்கிறா, உன் பிள்ளையெல்லாம் போச்சு, உன் சொத்து சுகமெல்லாம் போச்சு, இப்போ அதுலேயாவது பொறுமையாக இருந்துட்டோம், இப்போ உனக்கு இப்படிப்பட்ட வியாதி கூட அந்த பக்கத்தில் போகிறதுக்கு கூட சங்கடப்பட்டுருக்கலாம். ஏன்னா இருந்தாலும் அப்படி உச்சம் தலையிருந்து உள்ள கால் வரைக்கும் வரைக்கும் பருக்கள், அது வேதனை தாங்க முடியல, ஊரல் எடுக்குது, அதெல்லாம் சொரிஞ்சு கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவள் சொல்கிறா, அவள் என்ன சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எவ்வளோ பயங்கரமான ஒரு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தால் அந்த புருஷன் என்ன செய்வார், அவருக்கு இந்த மனைவியை தாங்கிறதா தன்னுடைய உபத்திரவத்தை தாங்கிறதா எத்தனை என்ன பொறுக்கிறது என்றும் சொல்ல முடியல. யாக்கோபு நிறுவத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்படியானால் உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் மேல் பாடுகள் அடுக்கடுக்காய் வர 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 நமக்கு பொறுமை தான் அதிகமாக தேவையாக இருக்கிறது. ஒன்றில் ஜெயம் பெற்று விட்டோம், அடுத்த பாடு வரும், இன்னொன்றில் ஜெயம் பெற்று விட்டோம், இன்னொரு பாடு வரும். யார்கிட்ட மோதியும் யாரை போய் வேதனைப்பட்டும் நொந்து கொண்டும் பிரயோஜனமே இல்லை. நமக்கு பொறுமை உருவாகும்படியாக கர்த்தர் பல பாடுகள் வழியாகவே கண்டிப்பாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள முடியுமா, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியுமா இருதயத்தில்? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா நாம் ஒரு நாள் இயேசு போல மாறப்படும் போகிறோம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம் மகிமையில் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பாக்கியங்களை அனுபவிக்க போகிறோம். இந்த உலகத்தில் கொஞ்ச கால உபத்திரவம் அப்படி என்று தான் பவுல் அப்போஸ்தலர் நிருபத்திலே சொல்லுகிறார். கொஞ்ச கால பாடுகள் அவரோடு சகித்து விட வேண்டும், அவரோடு இணைந்து விட வேண்டும். கர்த்தரோடு இருக்கும்போது இந்த பாடுகளில் கர்த்தருடைய அன்பை ருசிக்கவும், கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கவும், அவருடைய திவ்ய சுவாபங்களை பெற்றுக்கொள்ளவும் அது நமக்கு வழிகாட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இப்போது இந்த நகோமி அம்மா என்ன செய்தாங்கன்னா, சரி, கர்த்தர் அவர்களை ஜனங்களை சந்தித்து விட்டார், அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். கேள்விப்படந்த தன்னுடைய மருமக்களோடு எழுந்து அவள் புறப்படுகிறாள். அப்படியும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற குறைவில் இருந்து அப்படியே, இனி இவ்வளவு நாள் போயிட்டோம், மோபாவில் இருந்துட்டோம், இனி இங்கே இருந்து நம்ம சாகம் வரைக்கும் இங்கே இருந்து கொள்ளலாம் அப்படின்னு அவள் நினைக்கலை. நான் என் கணவனே இங்கே இறந்து போயாச்சு, என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் இறந்து போயாச்சு, இனி ஏன் முடிவும் இங்கே இருக்கட்டும் அப்படி என்று அவள் நினைக்கவில்லை. அவள் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு அங்கிருந்து எழுந்தாள், தன்னுடைய மருமக்களோடு பேசினாள், அவர்களும் சேர்ந்து புறப்பட்டு வந்தார்கள். இப்போது வருகிற வழியில் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு மருமக்களோடும் சொன்ன, நீங்கள் உங்கள் சொல்லுகிறாள் என்னவென்றால், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருங்க, உங்கள் குடும்பத்தில் போய் இருங்க, உங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை நீங்கள் அனுபவிங்கள், நான் போகிறேன், என்னோடு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் ஒரு விதவையாக இருக்கிறேன், என்னிடத்துல என்னைய பிள்ளைகளும் எனக்கு இல்லை, நான் வாழ்க்கப்பட்டு பிள்ளைகளை பெறவும் முடியாது, அது வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளையை பெரியவர்களாகும் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டும் இருக்க முடியாது, ஆக என்னால் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாள். எல்லாம் அவங்க சத்தம் போட்டு அழுதாங்க. அழுதுட்டு அவள் ஒருத்தி போய்விட்டால் தெரிந்த காரியம்தான், ரூத் மட்டும் நகோமியோடு கூட வந்து கொண்டிருக்கிறாள். ரூத்தையும் பார்த்து அவள் அப்படி தான் சொல்லுகிறாள், நகோமி நீயும் போயிரு, உன் அக்கா போயிட்டா இல்லை, நீயும் போயிரு என்று அவளோடு சொல்லுகிறாள். சொல்லுகிற வேளையில் அவள் அநேக காரியங்களை சொல்லுகிறாள். அதில் முதலாம் அதிகாரம் 16வது வசனத்தில், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், அடுத்தது உம்முடைய தேவன் என்னுடைய தான். எல்லாம் இது மனப்பாடமாக தெரிஞ்ச காரியம்தான், அதனால் சொல்லுறதில்ல, நீங்கள் என்ன கொஞ்சம் இன்னும் ஆழமாக போகும்படியாக தான் விரும்புகிறேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவர் ஒரு மோவாவிய பெண், மோவாவுடைய அருவறுப்புகளை வணங்கி கொண்டிருந்தவள். இப்போது இந்த வீட்டில் வந்தபோது தான் அவளுக்கு தேவனை குறித்து அவள் இந்த நகோமி குடும்பத்தின் மூலம் கேள்விப்பட்டாள், இவள் பற்றி கொண்டாள். ஏசு தேவனை அவள் என்ன செய்தாள், இறுக பற்றி கொண்டாள். உம்முடைய தேவன்
என்னுடைய தேவன், எனக்கும் தேவன் தான். நகோமி அம்மாவுக்கு யார் தேவனா இருக்கிறாரோ அவரே எனக்கும் தேவன். அந்த தேவன் என்பதை அவள் விட்டு விலகவே இல்லை. இன்னும் சொல்லுகிறாள், மரணம்தான் உண்மையை என்னையும் பிரிக்கணும்னு எல்லாம் சொல்கிறாள். சொன்னதுனால அவளுடைய மன உறுதி, அந்த நகோமியோடு வர வேண்டும் என்ற மன உறுதி, நம் மனதில் என்ன இருந்தது? உறுதியான ஒரு காரியம் அவளிடத்தில் நிறைவாக இருந்தது. அவள் இந்த மோபாவை வெறுக்கிறாள். யாரை நேசித்து வருகிறாள்? தேவனை நேசித்து தேவ ஜனங்களோடு இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு உறுதிப்பாடோடு அவள் நகோமியோடு வந்து கொண்டிருக்கிறாள். வேற எதையும் அவள் நினைக்கவில்லை. என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், இந்த அம்மாவே இப்படி வெறுமையாக வர்றாங்க, நான் நம்பி இருக்கிறேன் இவங்களை, அதை எதையும் நினைக்கல. ஒருபால் அப்படியெல்லாம் நினச்சிட்டு தான் அவள் போயிட்டா அவள் வீட்டுக்கு. ஆனால் ரூத்து தேவன் பேரில் பூர்ணமான நம்பிக்கையை வைத்திருந்தாள், மன உறுதியாக இருந்தாள், அதில் எந்த தளர்வும் வரவே இல்லை. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மன உறுதி எப்போதும் இருக்க வேண்டும். மனதில் மிகுந்த உறுதி, யார் மேலே? கர்த்தர் மேலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்புறம் தேவ ஜனங்களையும் நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும். அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறாள். அவள் இந்த ஜனத்தோடு உட்பட வேண்டியவள் அல்ல, அவள் உட்படவும் முடியாது. ஆனால் அவளுடைய மன உறுதியை கண்டு நகோமி அப்புறம் ஒன்றுமே பேசவில்லை. இப்போது அவர்கள் தேசத்துக்குள்ளே வருகிறாள். கால்நடையாய் நடந்து இருவருமாக வருகிறாள். வருகிற வேளையில் பாருங்க, அவள் வந்த ஊராரெல்லாம் பார்த்து, யார், ஓ நகோமியா நகோமியா நகோமியான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நகோமி வந்துட்டா நகோமி வந்துட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு வேதனையோடு வருகிறாள். ஏனென்றால் அவள் அதான் அவளுடைய வேதனையை சொல்லுகிறாள் பாருங்கள். அதாவது 20வது வசனத்தில், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன்? நகோமி என்பதின் பொருள் என்னவென்றால் மகிழ்ச்சிக்குரியவள், இன்பம், அப்படி என்றுதான் பொருள். அப்படிதான் அவங்களோட குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் இந்த பின்மாற்றத்துக்குள்ளே போனது நிமித்தமாக அவளுக்கு பெரிய கசப்பு ஏற்பட்டது. நீங்கள் ஏன் என்ன நகோமின்னு சொல்கிறீங்க? ஏன் இன்பம் என்று கூப்பிடுகிறீர்கள்? மகிழ்ச்சிக்குரியவள் என்று கூப்பிடுகிறீர்கள்? நான் மாறாளாயிருக்கிறேன். மிகுந்த கசப்பு. எப்படிப்பட்ட கசப்பு? மிகுந்த கசப்பு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கசப்பு, நமக்கு நாம் போகிற வழி சரியில்லாததுனாலே அங்கே கசப்பு உண்டாகிறது. நம்முடைய கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்று அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல், அது நான் முதல்ல சொன்னது போல, நம்முடைய சுய இஷ்டத்தின்படி சுய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறபடியினாலே அங்கு கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் ஒரு நல்ல காரியம் நகோமி உணர்ந்து கொண்டாள். நகோமி எழும்பி புறப்பட்டு இங்கே வந்துட்டா. இப்போது என்றாலும் அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும் அல்லவா? அவளுடைய வீட்டுக்குள்ளே வரும்போது, இங்கே நான் சந்தோஷமாக இருந்தேனே, இந்த ஜனங்கள்லாம் மறுபடியும் கத்தர் அவர்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம்லாம் கொடுத்திருக்கிறாரே, நான் ஒருவேளை இங்கே இருந்தேனானால் என் கணவன் மறித்திருக்க முடியாது, என் பிள்ளைகளும் மறித்திருக்க முடியாது, எனக்கு இந்த இஸ்ரவேலிலேயே பெண்கள் இருந்திருப்பார்களே, நான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்க முடியுமே என்று நினைக்காமல் இருப்பாளா? கண்டிப்பாக நினைத்திருக்கிற மனுஷிகன் தானே அவள் நினைத்தாள். என்றாலோ சர்வ வல்லமையுள்ள தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே அந்த நகோமிக்கு மறுபடியும் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்தார். அல்லேலூயா! அவளுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் அவருடைய இன்பத்தை கட்டளையிட்டார், மறுபடியும் அவருடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டார். அவருடைய முகம், அவளுடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அதை பிரகாசமாயிற்றது. இது நான் வலியுறுத்துகிற ஒரே காரியம், என்னவா இருந்தாலும் சரி, ஒரு தவறு வந்து விட்டாலும் சரி, வீழ்ச்சிகள் வந்து விட்டாலும் சரி, பின்மாற்றங்கள் வந்து விட்டாலும் சரி, எந்த சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் வந்து விட்டாலும், ஒருவேளை உங்கள் கணவர் உங்களுக்கு சம்மதிக்காமல் இருக்கலாம், உங்கள் கணவர் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், அவர் பிள்ளைகள் உங்களோடு இணைந்து வராமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இருதயபூர்வமாய் கர்த்தரை பற்றி கொண்டு அவரிடத்திலே முழு இருதயத்தோடு உங்களுடைய காரியங்களை சொல்லி அவரையே
நீங்கள் நேசித்து அவர் வழிகாட்டுதலின்படி ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் மேன்மையாக மாற்றுவார், மதுரமாக மாற்றுவார், ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. உங்களாலே முடியாது, மனுஷராலே முடியாது, கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தரையே நீங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்திலேயே போக வேண்டும். சூழ்நிலைகளையோ மனுஷரையோ மனுஷ வார்த்தைகளையோ ஒன்றுக்கும் பயப்பட்டு கலங்கி தவித்து வேதனைப்படக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த தவறுகளையும் நினைத்து நொந்து கொண்டிருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த இழப்புகளை நினைத்து அது வராமல் இருக்காது, வரத்தான் செய்யும். வேதனை தான், அதையும் கர்த்தரிடத்திலே போய் சொல்லி நாம் ஜெயம் பெற்று கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் இத்தனை வருஷமா நீங்க குடும்பத்துல வாழ்ந்திருக்கீங்க இல்லையா, அடுக்கடுக்கா பல கஷ்டங்கள் வந்திருக்கும், வியாதி, மரணம், பசி, பட்டினி, பஞ்சம், பிள்ளைகளால் வருகிற தொந்தரவு, பிள்ளைகள் படிக்காம இருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், எத்தனையோ விதவிதமான போராட்டங்களை நீங்கள் தாண்டி வந்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, அநேக காரியங்களை ஜெபித்து ஜெயம் பெற்றிருப்பீர்கள். இன்னும் கடைசி பரியந்தமும் இந்த மன உறுதியை விட்டுவிடவே கூடாது. இப்போது ரூத்தும் நகோமியுமாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். வந்து ரூத்துக்கு இப்போது கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரூத்து பெற்றெடுத்ததாக வேதம் சொல்லவில்லை. அதாவது அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ரூத்தின் புஸ்தகம் 4:17 படியுங்கள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. ஹல்லேலூயா. யாருக்கு பிள்ளை பிறந்திருக்கு? ரூத்து தானே பெற்றெடுத்தாள். ஆனால் அயல் வீட்டுக்காரிகள் என்ன சொல்றாங்க, நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா. அதாவது நகோமிக்கு 7 குமாரர். இஸ்ரவேல்ல மறுபடி அங்க மோவாவில் இருந்து மனம் திரும்பி இங்க வந்த பிறகு அவளுக்கு எத்தனை குமாரர்கள் இருக்கிறாங்க? இப்போ 7 குமாரர். நான் ஆச்சரியமா பாக்குறீங்க இல்லையா? ரூத்தின் புஸ்தகம் 4:15 நான் வாசிக்கிறேன். அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்க கடவன் உன்னை நேசித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். அப்ப 7 குமாரர்கள் இங்க இருக்கிறாங்க. யாரு? ரூத்து தான் இந்த 7 குமார். ஒரு 7 குமாரரை பார்க்கலும் அருமையானவள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களாம் மாமியாரா இருக்கிறீங்களா? உங்க மருமக்கள் உங்களுக்கு குமாரரை போல இருக்கிறார்களா, குமாரத்திகளை போல இருக்கிறார்களா, அல்ல அவர்களை காட்டில் மேன்மையா இருக்கிறார்களா? எப்படி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது? இங்க சொல்லுகிறாங்க அயல் வீட்டுக்காரர்கள். அவங்க அவங்க வீட்டில் சொல்ற வார்த்தை அல்ல. யார் சொல்றாங்க? அயல் வீட்டுக்காரிகள் சொல்றாங்க, உனக்கு 7 குமாரர் இருந்தாலும் அவர்களை பார்க்கலும் அருமையா இருக்கிற ரூத்து தான் பெற்றாள். அடுத்த வசனத்துல தான் சொல்லுகிறாள், அவள் அந்த பிள்ளை எடுத்து தன் மடியில வைக்கிற தாயானாள். தாயாரு பெற்றது? ரூத்து. தாயாரு வளர்க்கிற தாய்? நகோமி. யாருக்கு பிள்ளை பிறந்தது என்று சொல்லுகிறார்கள்? ஆண் பிள்ளை நகோமிக்கு பிறந்தது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நகோமி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தம் கர்த்தரிடத்திலே தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி கர்த்தரையே அவள் நேசித்தது நிமித்தம் அவளுக்கு தேவன் ரூத்தை கொடுத்தான். ரூத்து நகோமியுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்ட மருமகளாயிருந்தாள். அவள் மருமகள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை, மகளே என்று தான் அழைக்கிறாள். அவள் மகளே என்று அழைத்து இந்த ரூத் அப்படி ஒட்டி கொண்டாள். அந்த மகளை ஒட்டி கொண்டாள், நகோமியை ஒட்டி கொண்டாள். இதற்கு காரணம் தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் கர்த்தர். ஊற்றும் உறையுடமும் அவர்தான். அங்கிருந்து தான், பரலோகத்திலிருந்து தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நகோமிக்கு இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது.
வறண்டவளுடைய வாழ்க்கை துளிர் விட்டது, நம்பிக்கையற்ற வாழ்க்கைகளுக்கு துளிர் விட்டது. ஹல்லேலூயா. தேவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலோ வேதனைப்பட்டு கண்ணீரோடு, அவங்க தொழில் விஷயமா இருக்கலாம், அவங்க குடும்ப விஷயமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், உங்களோட சொந்த அனுபவங்களா இருக்கலாம், ஒன்றும் இல்லாம நம்பிக்கை இல்லாம ஒன்றும் மன கிளேசத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள் இருக்கிறீர்களோ பயப்படவே வேண்டாம். நகோமியின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதற்கு தடையே இல்லை. அவர் மாறி போகவே இல்லை. மனுஷர் மாறி போய் விடுவார்கள், கர்த்தர் ஒருபோதும் மாறி போய்விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இப்போது அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேதின் தகப்பன் தான் ஈசாய், சாரி, ஓபேதின் மகன் தான் ஈசாய், ஈசாயின் மகன் தான் தாவீதின், தாவீது தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மத்தேயு 1:1 படியுங்கள், மத்தேயு 1:1 படியுங்கள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய, ஆபிரகாமின் குமாரனாகிய, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ இந்த நகோமியுடைய அந்த வேரிலிருந்து ஒரு மகிமையான துளிர் தோன்றி எழும்பினது. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசனம் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. ஒரு அடிமரம் யாரு? நகோமியா இருந்திருக்கிறாள். இந்த அடிமரத்திலிருந்து ஒரு சின்ன துளிர் தோன்றினது. அந்த வேர்களிலிருந்து தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து. அந்த அடிமரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து, ரட்சக உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு இந்த நகோமி காரணமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களை தனி வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்த மாட்டாரா, உயர்த்த மாட்டாரா? எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு மகிமையான காரியம் இந்த குடும்பத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நகோமி எதிர்பார்த்திருப்பாளா? இல்லவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த தீர்மானங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் வரிசையாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். கசப்பை மதுரமாக மாற்றினார், இருளை வெளிச்சமாக மாற்றினார், வறண்ட இடத்தை இடத்திலிருந்து துளிர்விடும்படியாக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரம். ஆமென். இந்த காரியத்தை உங்கள் குடும்பங்களிலும் செய்ய வல்லவர். தவறு எங்க தான் இருக்குது? நமக்கிட்ட தான் இருக்குது. காரணம் என்ன? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் விசுவாசிக்கல, அவரிடத்துல ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிக்கல. மனுஷரை தான் தேடி தேடி அங்க உதவி கிடைக்குமா, இங்க உதவி கிடைக்குமா, இவங்க செய்வாங்களா, அவங்க செய்வாங்களா, அவங்க ஆறுதல் செய்வாங்களா, இவங்களா அவங்களா, இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்ய முடியுமா, இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதா, இப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்துல மனம் திறந்து சொல்லலாம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுக்கு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்பது தேவ திட்டம், தேவனுடைய செயல். ஆகையினால சகலத்தையும் இலக்கம் செய்து, சகல வேதனையும் அவர் அனுபவிக்க செய்து, ஒரு அவருடைய தேவனுடைய தீர்மானத்தின்படியாக அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அந்த யோபுக்கு தேவன் கொடுத்தார். வேத வசனத்தை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்பட்டவர்கள், கத்திடத்தில் வந்த மறுபடியும் அவர்கள் திரும்பி வந்தவர்கள், அவர்களுக்கு தேவன் செய்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அளவிடப்பட முடியாது. எனக்கு இது செய்வாரா, இது செய்ய, இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்ய முடியுமா, இதெல்லாம் போய் ஆண்டவரிடத்தில் கேட்குறதா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கத்திடத்தில் போங்கள், கத்தர் உங்களுக்கு செய்வார். எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த ரூத்து பாருங்க, இந்த நகோமி சொல்லும்போது பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். ரூத்தின் புஸ்தகம் 21:21 சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில், சர்வ வல்லவர் என்னை என்ன படுத்திட்டாரு, கிளேசப்படுத்தி இருக்க. கிளேசம் யாரால தான் வந்தது? நம்மால தான் வந்துச்சு. ஆனா அவங்க யார மேல தான் பழி போடுறாங்க? கத்தர் மேலதான் படும். இப்படிதான் அநேக நேரங்கள்ல நம்ம செய்யும், ஆண்டவர் நான் எனக்கு செய்தா, ஏன் இப்படி செய்தார், நான் நல்லா ஜெபிக்கிறேனே, உபவாசம் எடுக்கிறேனே, காணிக்கை கொடுக்கறேனே, ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்கா போறேனே, அவங்கள போல இவங்கள போல இல்லையே, எனக்கு ஏன் ஆண்டவர் செய்தார்,
எனக்கு ஏன் இப்படி பண்ணினார் என்பதை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் தவறு, அது தவறான காரியம். அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். அந்த வார்த்தை தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார், தேவன் இந்த காரியத்தில் எனக்கு வந்த காரியத்தில் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்ய கண்டிப்பாக செய்ய வேண்டும். நகோமிக்கு குழந்தை பிறந்ததா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நகோமிக்கு எத்தனை குமாரர்கள்? ரெண்டு இல்லை, ஏழு குமாரரை பார்க்கிற அருமையானவள் யாரு? ரூத். ஆண்டவர் எவ்வளோ அழகாக மாற்றி கொடுத்துருக்குறோம். யோ, மோபாவிலேருந்து அவன் வந்தவா, ஆனால் தேவன் அவள் இந்த ரூத் இந்த மோபாவிலேருந்து தெரிந்தெடுத்து ஆச்சரியமாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த நகோமி குடும்பத்துக்கு. இதெல்லாம் யாருடைய செயல்? நகோமியுடைய காரியமா? இல்லவே இல்லை, கர்த்தருடைய காரியம், கர்த்தர் செய்த வேலை. ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்த நபர் நீங்கள் எப்படியோ என்று நினைக்காதுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மருமக்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சூழ்நிலையே பார்க்காதுங்க. கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த திட்டமான நோக்கம் நிறைவேறும்படியாக ஊக்கமாக ஜெபியுங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெப தூபம் அவரிடத்துல ஏறெடுத்து கொண்டே இருங்கள். கர்த்தர் செய்ய வல்ல ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அந் வேர்களிலிருந்து, வேறு இடமே தெரியல, வேற எங்கே இருக்கும், பூமிக்கு மேலே இருக்கும், அடியில் இருக்கும், அடியில் உள்ள மண்ணுக்குள்ள இல்லையா இருக்கும், அங்கிருந்து ஒரு என்ன எலும்பி செழிக்கிறது, கிளை, இயேசு கிறிஸ்து கிளை எலும்பி செழித்து வருகிறார். உலகம் அனைத்துக்கும் இரட்சகராக, உலகம் அனைத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியாக இயேசு பெத்லகேமில் பிறந்தார். ஹல்லேலூயா. அதற்கு முன்னோர்களாக இருக்கிறவர்கள் யார், எங்கிருந்து வருகிறது? நகோமி குடும்பத்திலிருந்து வருகிறது. இதுக்கு முந்தைய சந்ததிகளை குறித்து வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இந்த இதை மாத்திரம் சொல்கிறேன், நகோமியிலிருந்து வருகிறது. நகோமி குடும்பத்திலிருந்து வருகிற இந்த ஓபேத், அப்புறம் போவாஸ், அடுத்தது ஓபேத், அப்புறம் ஈசாய், அப்புறம் தாவீது. தாவீதின் சந்ததியில் இயேசு வந்து மலர்ந்து உதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம், எவ்வளோ மேன்மையான காரியம், எவ்வளோ உன்னதமான காரியம். ஆகையினால் இந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை இன்னும் ஆசீர்வதித்து மேன்மையாய் நடத்த வல்லவர். எங்கே தோல்வியடைந்தீர்களோ அங்கே படுத்திருக்கக்கூடாது, அங்கே படுத்திருக்கக்கூடாது, எந்திரிச்சிடணும். எந்திரி அவ இன்னும் மோவாவில் இருந்திருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்குமா? வழியே இல்லை. அங்கே இருந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி அங்கேயே செத்து கணவன் பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருக்க வேண்டியது. ஆனால் அவள் செய்த ஒரு நல்ல ஒரு தீர்மானம், நல்ல ஒரு செயல், அங்கிருந்து எழும்பினாள், மோபாவை விட்டு எழும்பினாள், மோபாவிலிருந்து வெளியே வந்தாள், தன்னுடைய தேசத்துக்கு வந்தாள், தன்னுடைய ஜனங்களோடு சேர்ந்து கொண்டாள். இப்படி ரூத்து செய்த காரியம் பெரிய காரியம் இல்லையா? அது நமக்கெல்லாம் தெரிந்த காரியம்தான், அதை நான் சொல்லலை. இப்போ ரூத்து அவளுடைய ஏழு குமாரரை பார்க்கலும் அருமையான ரூத்தா தேவனுக்கு அவளுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நடக்க வேண்டிய காரியம் நமக்கு தெரிகிறது இல்லை. அநேக நேரங்களில் நம்ம சுற்றுச்சூழல் இருக்கிற சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பார்த்து மனம் கலங்கி நொந்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டே இருக்கிறோம். இனி என்ன கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்பதை நம்ம கர்த்தரிடத்தில் போக விசாரிக்கிறதே இல்லை. அதான் பெரிய தவறு, தவறு செய்து விடுகிறோம். ஒருவேளை கர்த்தர் திட்டமாக தீர்மானமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி தந்தாலும் விசுவாசிக்க முடிகிறதில்லை. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம், விசுவாசம் வேண்டும். கர்த்தரிடத்தில் மன உறுதி, நம்பிக்கை. அதனால் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் தருகிற வார்த்தை வசனம் இவைகளெல்லாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஜெபத்திலையும் உறுதியாய் தருத்திருக்க வேண்டும். இனி நமக்காக என்ன கர்த்தர் செய்ய போகிறாரோ அதை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும், விசுவாசமும் வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வெறும் உலக காரியத்துக்காக மாத்திரம் நான் சொல்லவில்லை, மகிமையான காரியங்களுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு என்ன திட்ட
தீர்மானம் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய ஊழியத்திலே நீங்கள் பயன்பட வேண்டும், கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும், கர்த்தரை நீங்கள் நேசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் செய்ய முடிஞ்சாச்சு, எனக்கு இனி பலனும் இல்லை, எனக்கு சுகமும் இல்லை, அவ்வளோதான், இவ்வளோதான் அப்படின்னு திட்டம் போடாதுங்க, அதுக்கு முடிவு கட்டாதுங்க. இனி கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பாதத்தில் விழுந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களானாலும் சரி தான், நானானாலும் சரி, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், அதை செய்யுங்கள், அதை அது கால் வைத்து விடுங்கள். மோபாவில் இருந்தால் செய்ய முடியாது, போயிட்டோம் பின்னால், எங்கேயோ போயிட்டோம், மோபாவில் கிடந்து கிடக்கிறோம், படுகுழியில் கிடந்த மாதிரி கிடக்கிறோம். அங்கே இருந்தால் முடியாது, விளிம்பி வெளியே வர வேண்டும், தேவ திட்டத்துக்கு வர வேண்டும், தீர்மானத்துக்கு வர வேண்டும், தேவ ஜனங்களோடு சேர வேண்டும், ஊழியக்காரர்களோடு ஆலோசனை கேட்க வேண்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று தரித்திருந்து அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். திட்டமாக அவருடைய தீர்மானத்தை நீங்கள் அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை குறித்த நினைவு இதல்ல, நீங்கள் நினைக்கிற நினைவு அல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் பெரிதாக இருக்கிறது, நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வந்தாரே, எங்கே கொண்டு வந்தார்? கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கொண்டு வந்தார். அவங்க யாரும் விசுவாசிக்கலை, ஒருத்தருக்கும் விசுவாசம் வரல, கஷ்டம் வந்தது. வனாந்திரத்தில் தான் வழி, வழியெல்லாம் வனாந்திரம், அற்புதம் நடக்குது, அற்புதத்தையும் விசுவாசிக்கலை, கர்த்தரையும் விசுவாசிக்கலை. இதில் ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறபடினாலே நான் சொல்லுகிறேன், அதாவது 1 கொரிந்தியர் என்று நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், அதில் அவர்கள் செய்த பாவங்களை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் இருந்து நான் எல்லாம் கொஞ்சம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவர்களின் முதல்ல வசனம், அதுக்கு முந்தின வசனமும், எல்லாரும் ஒரு ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படியானால் இந்த பாவங்கள், இந்த வனாந்தரத்தில் வரத்தில் வர 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 இந்த பாவங்கள் எல்லாம் அவர்களை தொடர்ந்தது. பாவத்தி நிமித்தமாக, பாவம் செய்தது நிமித்தமாக அங்கு தேவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறார், எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். இந்த காலத்தை போல இல்லை, இப்போ எல்லாம் என்ன பாவம் செய்தாலும் அப்படியே ஆண்டவர் பொறுமையாக, ஏன்னா குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டபடியினாலே அடிக்கப்பட்டதுனாலே அவர் பொறுமையாக அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்ப மாட்டாளா, என்னிடத்துல வரமாட்டாளா அப்படி என்று சொல்லி அவர் பொறுமையாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நாட்களில் அப்படி இல்லை, தேவ கோபம் அவர்கள் மேல் வந்தது, பற்றி எரிந்தது, அழிந்தார்கள், அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆகையினாலே இந்த காரியத்தை நிமித்தம், ஆனால் எல்லாம் அழிஞ்ச பிறகுதான் அவன் எங்கே, அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மோசைகிட்ட கேட்டார்கள், நீ ஏன் இங்கே இருந்த, எகிப்திலிருந்து என்னை கூட்டி எங்களை கூட்டிகிட்டு வந்த, இந்த வனாந்தரத்தில் அழிக்கவோ அங்கே கூட்டிகிட்டு வந்த, என்ன நீ ஆளுந்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கவும் மாட்டேன், இதுதான் நாங்கள் எல்லாம் வனாந்தரத்தில் செத்தே போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செத்தே போயிட்டாங்க. அப்படி தானே சில நேரத்தில் நம்ம இப்படி தான் சொல்கிறோம், நம்ம உன் வார்த்தையின்படி உனக்காக கிடவுது, நாவின்
அவனவன் வாயின் பலனால் அவனவன் திருப்தியாவான் என்றும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே நினச்சி, இப்படியே பேசி, இப்படியே பண்ணி நாமும் அப்படியே போயிடும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு இது நமக்கு எழுதப்பட்டு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்தின் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியும் எழுதப்பட்டிருக்கு. எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இதில் முடிவு, முடிவு என்ன? கண்டிப்பாக கானான் தேசத்துக்குள்ளே போகிறது தான் முடிவு. ஆனால் விசுவாசித்தவங்க ரெண்டு பேர் மாத்திரம் உள்ளே போய் நுழைந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்ததா கிடைக்கலையா? எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள், கொள்ளையாவார்கள் என்று சொன்ன அவருடைய பிள்ளைகள் இந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இப்படியாய் நகோமியும் அங்கே இருந்திருந்தால் எந்த காரியமும் நடந்திருக்காது. எழுந்தாள், புறப்பட்டாள், கத்திரையை பற்றி கொண்டாள். இந்த சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்பதை அவள் நினைத்து வேதனைப்பட்டா, ஒரு பக்கம் வேதனைப்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் அவளுக்காக கர்த்தர் ஒரு மகிமையான பாக்கியத்தை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி வைத்தார். ஹாலேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு இது இருதயத்தில் பட்டதோ எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கு உடனுக்குடன் அழிவு வருகிறதில்லை, தண்டனை வருகிறதில்லை. கத்தர் பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இவளுக்காக ரத்தம் சிந்தினேனே, ஜீவனை கொடுத்தேனே, இவளுக்காக பாடுகளை பட்டேனே, இவள் என் பக்கம் வரமாட்டாளா, என்னை விசுவாசிக்க மாட்டாளா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாளா என்று அவள் வருந்து அப்படி கனிவோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். சிலுவையிலே தொங்கினவராக, ஐங்காயங்களை ஏற்றுக்கொண்டவராக உங்கள் கண்கள் முன்பாக அவர் பிரத்யட்சமாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவர், எந்த அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மனுஷ வார்த்தைகளையும் மனுஷ எண்ணங்களையும் மனுஷ தீர்மானங்களையும் உங்கள் சொந்த வழிகளையும் விட்டு வெளியே வாருங்கள். அந்த மோவாவுக்குள்ளே இருந்து கொண்டிருக்க வேண்டாம், வெளியே வந்து விடுங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். அந்த கசப்பையே அவர் மதுரமாக மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இனிப்பாக மாற்றுகிறார். மதுரம் மகிழ்ச்சிக்குரியவள், அது நகோமி மகிழ்ச்சிக்குரியவள். ஆனால் மகிழ்ச்சியை அவள் அனுபவிக்க முடியவில்லை. அவளுடைய வாழ்க்கையில் அவள் என்றைக்கும் அப்படி இருக்கவில்லை. மறுபடியும் அவள் மகிழ வைத்தார். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி ரிமால் அதானா மஷமால ஹைடியா லௌதியா லிக்கர் அஹதனா மஷம் மிலார தோர பவுலியா. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். தேவரை செய்ய நினைத்தது தடைபடாது. தேவனுடைய பிள்ளையே, கத்தல் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரை சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். க்ளோரி க்ளோரி ரிமால ஹைடியா லோ ரிசன மௌலியா ரகதன மௌசியா ரபௌ மீரால கபா லைடோர மேன்மைப்படுத்த வல்லவர். ஜீவனையே கொடுத்தவர், சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்றெல்லாவற்றை அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா சோத்ரம் 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 சோத்ரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையை துளிர்விட செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்த வீழ்ச்சிகள் வறட்சிகள் துளிர்விட செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா க்ளோரி ரிபால ஹதனி மிராஸ் பிரி லரமா லைடே அல்லாஹ் தனி கரவா ஷவர வலிய ஹதனியோ ரிசை மில்லா ரபௌ மிரகபா லிட்டனோ ரபௌ சிமினேஷனாயிரியோ. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா? ஆவியானவரால் முடியும். ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானவர் உள்ளங்களிலே அசைவாடுவீராக. ஆவியானவர் குடும்பங்களிலே அசைவாடுவீராக. ஆவியானவர் ஊழியங்களிலே அசைவாடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து நிறைவேற்ற பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. வறண்ட நிலையெல்லாம் நீங்கட்டும் ஐயா, துளிர்விடட்டும் ஐயா,
துளிர் விடட்டும் ஐயா, கசப்பெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, இன்பமாக மாறட்டும் ஐயா. ஓ லீடாதமாலயோரதோ விரக்கமாரஹந்தனாசியோ ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். வெறுமையெல்லாம் நிறைவாகட்டும், வெறுமை நிறைவாகட்டும், கசப்பு மதுரமாகட்டும். ஹalleluya. இருள் நீங்கட்டும். ஆமென் ஆமென் ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் கட்டளையிடுவீராக, சர்வ வல்லவர் கட்டளையிடுவீராக, சர்வ வல்லவர் கட்டளையிடுவீராக. க்ளோரி ரிமால ஹத்துரபோ நிதனமாரியா தனாஷமாலஹத்யா. ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். நல்ல தேவனையே நன்றியோடே துதிக்கிறோம். மகா பெரியவரே, பரிசுத்தரே, உன்னதமான கர்த்தரே, இருளான வாழ்க்கையெல்லாம் பாடுங்க. எல்லார கரங்களை தொட்டு உணர்வோடு வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. சுவாசத்தோடு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தரை மட்டுமாய் ஆசீர்வதித்து தந்த இந்த பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினாலே மே நன்றியோடே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நகோமியின் மாறாவின் வாழ்க்கை மாறி மிகுந்த மகிழ்ச்சியை நீர் கட்டளையிட்டது போல, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு ஆண்டவரே, நிறை குறைவு எல்லாம் நிறைவாகும்படியாக, கசப்பு மதுரமாகும்படியாக செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகினாலும் இந்த பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும், மன உறுதியை தாரும். ரூத்துக்கு இருந்தது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் மன உறுதியை தாரும் ஆண்டவரே. கர்த்தரை பற்றி கொள்ள, கர்த்தரை விசுவாசிக்க, உம்மை அண்டி கொள்ள, கர்த்தா உம்மையே பின்தொடர்ந்து வரத்தக்கதாக, ரூத்து நகோமியை பின்தொடர்ந்தது போல இயேசுவை பின்தொடரத்தக்கதான கிருபையை தாரும். எந்தெந்த வாழ்க்கையில, என்னென்ன வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன வீழ்ச்சிகள் வந்ததோ அவற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் எழுந்து கர்த்தரிடமாய் வந்து விசாரித்து கர்த்தர் செய்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கத்த கிருபை தாராண்டவரை. வறண்ட அந்த குடும்பமானது, வறண்ட நிலைமையானது, வறண்ட வாழ்க்கையானது செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. துளிர் தோன்றட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையில்லாத இடத்திலிருந்து நீ நம்பிக்கையை வருவித்து பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் இருக்கிறீரே அப்பா. அதை நம்முடைய பிள்ளைகளை அடைந்து கொள்ள கிருபை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும், ஊக்கமாய் ஜெபிக்க கிருபை தாரும். ஜபத்தை விட்டு விடாதபடிக்கு, உபத்திரவத்தை நினைத்து கலங்கி கொண்டிராதபடிக்கு, கர்த்தாவே நமக்கு உபத்திரவத்திலே பொறுமையாக இருந்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும், கர்த்தர் தந்த வசனத்தை வாக்கு தத்தத்திலே நம்பிக்கையோடு பற்றி கொள்ளவும்,
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து அனுபவிக்கவும் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தந்து விடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்க வேண்டாம், வேதனையோடு இருக்க வேண்டாம், மற்றவர்களை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரே, கர்த்தருடைய முகத்தை பார்த்து அவள் பிரகாசிப்பிக்கப்படுகிற நல்ல அனுபவத்தை நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இந்த பெண்கள் ஆராதனையில பங்கெடுத்த நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும், வரத்தடப்பட்டவர்களையும், அவள் வீடுகளில் வைத்தவர்களை ஆசீர்வதித்தவர்கள் வேணுமாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்கையில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவசியது எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினால் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மாறாவின் நிலைமையெல்லாம் மாற்றி மிகுந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். சர்வ வல்லவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.